हेलो स्टूडेंट्स இன்றைய பாடம் EVS EVS ல நீங்க முந்தைய இரண்டு பாடங்கள்ல விலங்குகள் எல்லாத்தையும் பத்தி நீங்க படிச்சாச்சு விலங்கு பறவை பூச்சி ஊர்வன பாலூட்டி உயிருள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் எல்லாம் முதல் ரெண்டு பாடத்துல நீங்க படிச்சாச்சு இப்போ என்ன படிக்க போறீங்கன்னா இப்போ இந்த படத்தை பாருங்க இது பூனை இது பூனைதான் இந்த பூனை இங்க எதுக்கு உட்கார்ந்திருக்கு இது எதுக்கு உட்கார்ந்திருக்கு இது எலிய பிடிக்க உட்கார்ந்திருக்கு இது காகத்தலல காகத்தினுடைய குஞ்சுகளை படிச்சு சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்திருக்கு அப்போ அந்த எலி எங்க போய் உட்கார்ந்திருக்கு எலி இந்த பூனையிடம் இருந்து தப்பிக்கிறதுக்காக எலி பொந்துக்குள்ள உட்கார்ந்திருக்கு இந்த பூனையிடம் இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த காக்கா எங்க இருக்குது குஞ்சுகளை எங்க வச்சிருக்கு மரத்துல உள்ள கூடுகளை கட்டி அதுல வச்சிருக்குது இந்த காக்கா எல்லாமே அந்த பூனையிடம் இருந்து அந்த தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக இந்த காக்காக்கள் பூனையை பயம்படுத்துகின்றன இவ்வாறு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களுக்கு என ஒரு இருப்பிடத்தை எல்லா விலங்குகளும் அமைத்துக் கொள்கின்றன அதற்கு பெயர் தான் வசிப்பிடம் வசிக்கும் இடம் வசிப்பிடம் இப்ப நம்ம இருக்கிறோம் நம்ம எல்லாரும் வீட்டில் வசிக்கிறோம் நமக்கு வீடு நல்ல பாதுகாப்பு தருது மழை மழையில இருந்து வெயில்ல இருந்து எல்லா நம்முடைய திருடர்கள்ல இருந்து நம்மை பாதுகாப்பது நம்முடைய வீடு இப்ப பறவைகள் இருக்குது பறவைகள் பறவைகள் இருக்குது பறவைகள் எங்கே வாழ்கின்றன கூட்டில் கூடு கட்டி கூட்டில் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து வாழ்கின்றன எதனால கூட்டு கட்டுது வேறு பல பெரிய பறவைகளிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக கூடுகளை கட்டுகின்றன ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு மாதிரி கூடு கட்டுது இப்ப இந்த பறவைகள் கூடு கட்டு எதெல்லாம் பயன்படுத்துது எதெல்லாம் பயன்படுத்துதுன்னா அந்த கூடு மீது நல்ல சாஃப்டா இருப்பதற்காக புல்லு வைக்கோல் குச்சிகள் அதெல்லாம் பயன்படுத்தி கூடு கட்டுது நம்ம பெட்ல படுக்கிறோம்ல அதே போல அந்த குஞ்சுகளுக்கு அதுல படுக்கும்போது கது கதுன்னு இருக்கும் தூக்கணாங்குருவி எங்க கூடு கட்டுதுன்னா தண்ணி இருக்கும்ல நீர்நிலைகள் அதாவது குளம் அப்படி இருக்க இடத்துல முள்ளு செடி இருக்கும் முள்ளு நல்ல கிளை உள்ள முள்ளு செடியில மேல தூக்கணாங்குருவி கட்டுது கூடு தூக்கணாங்குருவி கூடு இப்படி இருக்குது எல்லா கூடும் ஒன்று போல இருக்காது எதனால இது தண்ணிக்கு மேல கட்டுதுன்னா வேற பிராணிகள் அங்கெல்லாம் செல்ல முடியாது தண்ணிக்கு மேல போய் அதை போய் பிடிக்க முடியாது அந்த கூட்டுகள்ல உள்ள குஞ்சுகளை பிடிக்க முடியாது அதுக்காக நீர்நிலைகளுக்கு மேலே கூடு கட்டுது அதே போல அடுத்த பறவை தையல் பறவை எப்படி கூடு கட்டுதுன்னா அது இலைகள் நல்ல பெரிய புதரா இருக்கக்கூடிய இலைகளை புதர்களை தேர்ந்தெடுக்குமா கூடு கட்டுறதுக்கு புதர்களை தேர்ந்தெடுக்கும் பெரிய புதர் அந்த புதர்ல உள்ள இலைய வச்சே கூடு கட்டிடும் அது சிட்டுக்குருவி விட சிறியதாக இருக்கும் அதனால அதுக்கு சின்ன கூடே போதும் அந்த இலைய வச்சே கூடு கட்டிடும் அந்த கூடை அந்த இலைய தைக்கிறதுக்கு எது பயன்படுத்தும்னா மெல்லிய சிறிய கொடிகளை பயன்படுத்தும் தாவரத்தினுடைய மெல்லிய கொடிகளை பயன்படுத்தும் இதெல்லாம் பறவைகள் சில பறவைகள் அதாவது இந்த புறா எல்லாம் தானே கூடே கட்டாது அதாவது அது பிராணிகள் வசிப்பிடத்தை நோக்கி அங்க வந்து அங்க உணவு கிடைக்கும்ல அவங்களுக்கு அதனால வசதியான இடத்துல பில்டிங்ல ஏதாவது பிளவுகள்ல பாறையின் பிளவுகளில் அப்படி அந்த இடத்துல வசதியான இடத்துல புறாக்கள் தங்களுடைய வசிப்பிடத்தை தேடிக்கொள்ளும் அதுக்கு பிறகு பூச்சிகள்ல தேனி தேனிங்கிற மரத்துல தேன் கட்டும் தேன் கூடு கட்டும் தேன் கூடி கட்டி அந்த தேன் கூட்டில் வசிக்கின்றன பாறையின் இடுக்குகளிலும் மரத்தின் மீதும் கட்டுகின்றன எலிகள் வயல்வெளிகளில் வசிக்கின்றன அந்த வயல்வெளியில் மண்ணுக்கடியில் பொந்து தோண்டி வசிக்கின்றன வீடுகள்லயும் எலிகள் இருக்கின்றன வீடுகள்ல மண் வீடுகள்ல அதிகமா இருக்கு சிமெண்ட் தரை போட்ட வீடுகள்ல அந்த எலியால தோண்ட முடியாது பொந்து தோண்ட முடியாது அதனால அது சிமெண்ட் தரை போட்ட வீடுகள்ல இருக்காது மண் வீடுகள்ல இருக்கும் அதனால எல்லாருமே வீடுகள்ல சிமெண்ட் தரையை தான் போடுறாங்க புலி எங்க இருக்கும் குகைகள்ல வசிக்கும் இது வவ்வால் பாலூட்டி இந்த வவ்வால் உயர்ந்த மரங்கள்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா காடுகள்ல இந்த காடுகள்ல உள்ள குகைகள்ல இருளடைந்த குகைகள் அல்லது பாழடைந்த கட்டிடங்களில் இருக்கும் இது பாம்பு பாம்பு இது வந்து பாம்பு புற்றுன்னு சொல்றோம் ஆனா இது பாம்பு புற்று கிடையாது எறும்பினுடைய புற்று எறும்பு புற்றில் வசிக்கிறது பாம்பு பொந்துலதான் வசிக்கும் இதுதான் பாம்பு பொந்து பாம்பு பொந்தில் வசிக்கும் எறும்பு புற்றில் வசிக்கும் இந்த எறும்பு எதை வச்சு புற்று கெட்டுது பாருங்க அந்த மண்ணை வந்து மண்ணை எடுத்து எடுத்து அந்த மண்ணை வச்சே இவ்வளவு உயரத்துக்கு புற்று கட்டிடுது அது இது பசு மாடு மாடுகள் தொழுவத்தில் வசிக்கின்றன கோழிக்கு கோழி கூடு கட்டி கொடுத்திருக்கிறாங்க குதிரைக்கு குதிரையில் ஆயம் இப்ப இந்த பாடம் ஃபுல்லாவுமே நமக்கு என்ன படிச்சிருக்கோம் எல்லா விலங்குகளுடைய வசிப்பிடம் பற்றி படிச்சிருக்கோம் பறவைகள் தானாகவே வசிப்பிடத்தை கட்டிக் கொள்கின்றன சில பிராணிகள் அடுத்த தயாராக உள்ள வசிப்பிடத்தை தேடுகின்றன நம்ம வந்து சில பிராணிகளை வளர்க்கிறோம் அதனால நம்ம என்ன செய்யறோம் கெட்டி கொடுக்கிறோம்
கெட்டி வளர்க்கிறோம், வசிப்பிடங்களை கட்டுகிறோம். நம்ம இப்ப மாட்டு தொழுவம், நாய்க்காக அப்படி கட்டுறோம், கோழி கூடு, நம்மளே குதிரை லாயம், இதெல்லாம் நம்மளே கட்டி அதை வளர்க்கிறோம், வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கிறோம். அடுத்தது மூளைக்கு வேலை. இந்த கேள்வி நாலு கேள்வி இருக்கு, லைட்டா பாத்துருவோம். எறும்பு எந்தெந்த பொருட்களை கொண்டு புற்றை கட்டுகிறது, நீங்களே யோசிச்சு யோசித்து எழுதுங்க. தேள் கல்லுக்கடியில் காணப்படுகிறதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எது அதது அதது இருக்கிற இடத்துலதான் எல்லாமே இருக்கும். அதனாலதான் தேள் கல்லுக்கடியில் பறவை கூட்டில் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. தேள் கல்லுக்கடியில்னா அதது எங்கெங்க இருக்குமோ அந்தந்த இடங்கள்ல தான் வசிக்கும். அப்புறம் புறாக்கள் மாட புறாக்கள் காட்டை விட்டு மனிதர் வாழும் இடத்திற்கு அருகில் ஏன் வந்து விட்டன, அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒன்னும் கிடைக்கலன்னா இங்க சாப்பிடறதுக்கு எல்லாரும் கொடுப்பாங்கிறதுக்காக இங்க வருது. சில சுண்டலிகள் மனிதர்கள் வாழும் இடத்திற்கு அருகில் வசிப்பதற்கு வந்து விட்டன, அதுவும் அப்படிதான் இங்க மனிதர்கள் இருக்கிற இடத்துல நல்லா சாப்பிட கிடைக்குங்கிறதுக்காக வந்துருது. கீழே படத்தில் வசிப்பிடங்களை நீங்க ஜாயின் பண்ணணும் கோடு போட்டு. புலிக்கு என்ன வரும், குகை, கோழிக்கு கோழி கூடு, எலிக்கு பொந்து, இது என்னது பறவைக்கு கூடு. அடுத்தது இப்ப கோடிட்ட இடத்தை பாருங்க, எல்லா பறவைகளின் கூடுகளும் டேஸ் இருக்காது, ஒரே மாதிரியாக இருக்காது. டேஸ் பறவை சிட்டுக்குருவியை விட சிறியதாக இருக்கும், தையல் பறவை சிட்டுக்குருவியை விட சிறியதாக இருக்கும். சில பிராணிகள் வசிப்பிடத்தை அமைக்க டேஸ் செய்யாது, முயற்சி செய்யாது. புலி, சிறுத்தை மற்றும் கழுதை புலி போன்றவை மலையினுள்ள குகைகளில் வாழ்கின்றன. குதிரைகளின் இருப்பிடத்தை குதிரை லாயம் என்பார்கள். இது விடையளி கேள்விகளுக்கான விடை முன்னால டீச்சர் குறிச்சு தருவேன், அதை பார்த்து கேள்வி எழுதி விடை எழுதணும், நோட்ல எழுதணும் எல்லாரும். முதல் கேள்வி, தையல் பறவை இலையை தைப்பதற்கு எதை பயன்படுத்துகிறது? இந்த பேப்பரை திருப்பணும் எல்லாரும். அடுத்தது தையல் பறவை நூலிற்கு பதிலாக தாவரத்தின் மெல்லிய கொடியை பயன்படுத்தும். அடுத்தது முட்டைகளை உண்ணும் பிராணிகளுக்கு தூக்கணாங்குருவியின் கூட்டிற்குள் செல்ல கடினமாக உள்ளது ஏன்? கூடு கட்டுவதற்காக நீர்நிலைக்கு மேலே பல கிளைகளை கொண்டுள்ள முள் மரங்களை தேர்ந்தெடுக்கிறது, அதில் உயரமான கிளைகளில் கூடு கட்டுகிறது. அதனால் முட்டைகளை உண்ணும் பிராணிகள் அங்கே செல்ல கடினமாக இருக்கும். மூணாவது கேள்வி, பறவை தனது கூட்டிற்கு உள்ளே மென்மையாகவும் கதகதப்பாகவும் இருக்க என்ன செய்கிறது? பஞ்சு, நூல், சணல், கயிறு போன்றவற்றின் துண்டுகளையும் பயன்படுத்துகின்றன. இதனால் கூட்டின் உள்ளே மென்மையாகவும் கதகதப்பாகவும் இருக்கிறது. சிமெண்டினால் கட்டப்பட்ட வீட்டிற்குள் எலிகளும் சுண்டலிகளும் எளிதில் வர முடியாது. ஏன்? சிமெண்ட் தரையை அவற்றால் தோண்ட முடியாது. இருட்டு குகைக்குள் இருக்கும் வௌவால் வேறு எங்கே தன் வசிப்பிடத்தை தேடுகிறது? பாழடைந்த கட்டிடங்களில் வசிப்பிடத்தை தேடுகின்றன. இவ்வளவுதான். இப்ப எல்லாரும் இந்த பாடத்துல வசிப்பிடம் பற்றி கற்றுக்கொண்டீர்கள். இப்போ நீங்க எழுதக்கூடியது கோடிட்ட இடம், விடை எழுது, இவ்வளவுதான். அதுக்கு பிறகு இங்கிலீஷ் ஹோம்ஒர்க் ஒன்று கொடுக்கிறேன். இங்கிலீஷ்ல ONE 125 வரைக்கும் எழுதணும், 1 to 25 இங்கிலீஷ்ல எழுதணும். இவ்வளவுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். எல்லாரும் ஒழுங்கா ஹோம்ஒர்க் எழுதுங்க, நல்ல இந்த பாடத்தை வாசிங்க. இந்த பாடத்தை கண்டிப்பா வாசிக்கணும், பாடத்தை வாசிக்கணும், கேள்விப்பதில் எழுதணும், கோடிட்ட இடம் எழுதணும், ONE 1 to 25 வரைக்கும் எழுதணும். இவ்வளவுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.